हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं यत्कृपातमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव की जय, शिल प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद्भागवतम स्कंदम नान्गु अध्यायं इरुपत्ति नान्गु शिवपेरुमान पाडिय स्तुति एन्नम तलैपिल पदंगल 45-46। स्निग्धप्रावृगणश्यामं सर्वसौन्दर्यसङ्ग्रहं चार्वायद चतुर्बाहु सुजातरुचिराननं पद्मकोशपलासाक्षं सुन्दरभ्रुसुनासिकं सुद्विजं सुकपोलाश्यं समकर्ण विभूषणम। वर्ड बै वर्ड मीनिंग। स्निग्द पलपलप्पु, प्रावृत मलैकालं, गण श्यामं कार्मेघं, सर्व एल्लाम सौंदर्य अलगु, संग्रहं कूट्टु, चारु अलगु, आयुध उडल वन्नम, आयद उडल वन्नम, चतुर्बाहु நான்கு கரங்களுக்கு சுஜாத பேரழகு ருச்சிர மிகுந்த இன்பம் ஆனனம் முகம் பத்மகோஷ தாமரை மலர் இதழ் அடுக்கு பலாச இதழ்கள் அக்ஷம் விழிகள் சுந்தர அழகு ப்ரு புருவம் சுநாசிக்கம் கூரிய நாசி சுத்விஜம் அழகிய பற்கள் சுகபோல கபோல எழில் வாய்ந்த நெற்றி ஆசியம் வதனம் சமகர்ண சம எழில் வாய்ந்த செவிகள் விபூஷணம் முற்றிலும் அலங்கரிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் எழில்மிக்க தோற்றம் பேரழகான தோற்றம் கார்மேக வண்ணத்தை போன்றது. மலைச்சரங்களின் மினுமினுப்பை அவருடைய உடல் அழகிலும் காணலாம். உண்மையில் பகவான் கிருஷ்ணரின் பேரழகு அனைத்தும் ஒன்று சேர்ந்த பேரழகு உடையவர். பகவான் நான்கு கரத்துடனும் கற்பனையிலும் காண முடியாத முக எழிலிலும் தாமரை விழிகளிலும் கூரிய நாசியுடனும் மனதை மயங்கச் செய்யும் புன்னகையும் எழில்மிக்க இதழ்களும் சமமாக அணி செய்யப்பட்ட இரு செவிகளும் உடையவராக பகவான் விளங்குகிறார். பர்பட் பை ஷில பிரபாத், ஜெய் ஷில பிரபாத். கொளுத்தும் கோடையில் இருண்டு வரும் கார்மேகங்கள் மனதிற்கு இதமளிப்பதாகும். பிரம்ம சம்ஹிதை பர்காவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் என்கிறது. கார்மேக வண்ண உடல் அழகும் கருநீர குழலின் மயிலிறகம் கொண்டவராக பகவான் கிருஷ்ணர் விளங்குகிறார். சுந்தர அல்லது ஸ்னிக்த என்னும் வார்த்தைக்கு மிக இனிய என்பது பொருளாகும். கந்தர்ப கோட்டி கமனீய, அதாவது கோடிக்கணக்கான மன்மதன்களும் ஒப்பிட்டு காண முடியாத பேரழகு வாய்ந்தவர் கிருஷ்ணர். சர்வலங்கார வடிவமாக பகவான் விஷ்ணு விளங்குகிறார். ஆகையால் சிவபெருமான் நாராயணர் அல்லது விஷ்ணுவின் சர்வ அலங்கார வடிவை காண்பதற்கு முயற்சி செய்கிறார். பொதுவாக பகவானை பிரார்த்திப்பது நாராயணர் அல்லது விஷ்ணுவை வணங்குவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அல்லது ராதையை வணங்குவது மிகவும் அந்தரங்கமானது. பகவான் நாராயணர் பஞ்சராத்திரிக விதிகளின் கீழ் பூஜிக்கப்படுகிறார். அதாவது ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்ட விதிகளின் கீழ் பகவான் நாராயணர் அல்லது விஷ்ணு பூஜிக்கப்படுகிறார். ஆனால் பகவான் கிருஷ்ணரோ பாகவத விதிகளின் கீழ் பூஜிக்கப்படுகிறார். பஞ்சராத்திரிக்க விதிகளின் கீழ் வணங்காமல்
பகவான் கிருஷ்ணரை பாகவத விதிகளின் கீழ் யாரும் வணங்க இயலாது. புதிதாக வரும் பக்தர்களினால் ராதாகிருஷ்ணரை அணுக முடியாது. அதனால்தான் கோவிலில் லக்ஷ்மி நாராயணரை ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் வணங்குகிறோம். அங்கு ராதாகிருஷ்ணர் மூர்த்தம் இருந்தாலும் புதிய பக்தனுக்கு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடே ஒத்துக்கொள்ளப்படுகிறது. பஞ்சராத்திரிக விதிகளின் கீழ் வணங்குவதற்கு விதி மார்க்கம் என்று பெயர். பாகவத விதிகளின் கீழ் வணங்குவதற்கு ராக மார்க்கம் என்று பெயர். ராகமார்க்க விதிகள் பிருந்தாவன நிலைக்கு உயர்த்தப்பட்ட தூய பக்தர்களுக்கு உரியதாகும். பிருந்தாவன வாசிகளான கோபியர்கள், அன்னை யசோதா, நந்த மகாராஜா, மாடு மேய்க்கும் சிறுவர்கள், பசுக்கள் போன்றவையெல்லாம் ராகமார்க்கம் அல்லது பாகவத மார்க்க நிலையை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், மாதுர்யம் மற்றும் சாந்தம் என்னும் ஐந்து அடிப்படை ரசங்களில் பாவங்களில் பங்கு பெறுகின்றனர். இந்த ஐந்து பாவங்களும் பாகவத மார்க்கத்தில் இருந்தாலும் வாத்சல்ய மற்றும் மாதுர்ய ரசங்களே, அதாவது தாய் தந்தை உறவு மற்றும் நாயக நாயகி உறவுகளே பாகவத மார்க்கத்தின் முக்கிய ரசங்களாகும். மேலும் விப்ரலம்ப சக்கியம், அதாவது உன்னதமான நட்புடன் பகவானை வணங்குவது, இதனை ஆயர்குல சிறுவர்கள் அனுபவித்தார்கள். ஆயர்குல சிறுவர்களுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் இருந்த ஐஸ்வர்ய உறவிலிருந்து வேறுபட்டதாகும். ஆயர்குல சிறுவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்த உறவு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் இருந்த ஐஸ்வர்ய உறவுகளிலிருந்து வேறுபட்டதாகும். அர்ஜுனன் பகவானின் விஸ்வரூபத்தை கண்டபோது அவரது உலகளாவிய தோற்றத்தைக் கண்டு கிருஷ்ணரை ஒரு சராசரி நண்பனாக நினைத்து பழகியதற்காக பகவானிடம் மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் ஆயர்குல சிறுவர்களோ பிருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோல் மீது ஏறி விளையாடினார்கள். அவர்கள் பகவான் கிருஷ்ணரை தமக்கு சமமாக நினைத்து விளையாடினார்கள். அவர்களுக்கு பகவானிடம் அச்சம் ஏதுமில்லை. அவரது மன்னிப்பை அவர்கள் கேட்டதும் இல்லை. அதனால் ராக மார்க்கம் அல்லது பாகவத மார்க்கமானது பகவான் கிருஷ்ணருடன் உயர்நிலையில் கொள்ளும் நட்பாகும். இதுவே விப்ரலம்ப நட்பு எனப்படுகிறது. தாய் தந்தை உறவு, தாய் தந்தை தொண்டு மற்றும் காதல் தொண்டு போன்றவையெல்லாம் பிருந்தாவனத்தின் ராக மார்க்க உறவுகளில் காணப்படுகிறது. விதி மார்க்கம் எனப்படும் பஞ்சராத்திரிக விதிகளின் ஒழுங்குமுறைக்குட்பட்ட முறையில் கிருஷ்ணருக்கு சேவை செய்யாமல் எதை பற்றியும் கவலைப்படாத நபர்கள் உடனே ராகமார்க்க கொள்கைகளுக்கு தாவுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் சகஜியாக்கள் எனப்படுகின்றனர். பகவான் கிருஷ்ணர் கோபியர்களுடன் சேர்ந்து லீலைகளில் ஈடுபடுவதை காரணம் காட்டி சில அசுரர்கள் தங்கள் நடத்தைகட்ட செயல்களுக்கு அதை பயன்படுத்துகின்றனர். ராகமார்க்கத்தை பற்றி கவிதைகள் எழுதி புத்தகங்கள் அச்சிடும் அசுரர்கள் நரகலோகத்தையே அடைவார்கள். துரதிருஷ்டவசமாக அவர்கள் பிறரையும் தங்களுடன் சேர்த்து சீர்குலைய செய்கின்றனர். கிருஷ்ண உணர்வு பெற்ற பக்தர்கள் இந்த அசுரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராதாகிருஷ்ண மூர்த்தமே கோவிலில் இருந்தால் கூட லக்ஷ்மி நாராயணரை வணங்கும் விதிமார்க்க கொள்கைகளின்படி வழிபடுதல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 24 சிவபெருமான் பாடிய ஸ்துதி என்னும் தலைப்பில் பதங்கள் 45-46 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.